வணக்கங்க, நான் டனனகா யூடியூப் சேனல்ல இருந்து இவன் ஸ்ரீ பேசுறேன். இந்த 2019 ஒரு 5 ராசிக்காரர்கள் வந்து ஒரு ராஜயோகத்தை பெற போறாங்க. அதாவது நல்ல பலன்கள் அதிகமாக பெறக்கூடிய ஒரு 5 ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ராஜயோகம் அப்படின்னா உடனே நாம வந்து பதவி கிடைக்கும், பெரிய லெவல்ல இருப்போம், அதிகார மட்டத்துல நமக்கு வந்து பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னுலாம் நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா இப்பெல்லாம் ராஜாக்கள் கிடையாது இல்லையா. ராஜயோகம் அப்படிங்கறத எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நாம இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நாம போவோம், அதுதான் வந்து ராஜயோகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம், அந்த வேலையில நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இல்லைன்னா ரொம்ப நாளாக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க புதுசாக தொழில் தொடங்குவாங்க, வாடகை வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து புது வீடு வாங்கறதுக்கோ இல்லை கட்டுறதுக்கோ வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரியான பலன்களை தான் நாம் வந்து ராஜயோகமாக எடுத்துக்கணும். டைரெக்டாக அரசியலில் போய் பெரிய ஆள் ஆகுவோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. அந்த மாதிரி இந்த 2019 ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு வந்து மிகப்பெரிய ராஜயோகம் ஏற்படக்கூடிய ராசிகளாக இருக்காங்க. அவங்க யார் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். முதல் ராஜயோகம் பெறக்கூடிய ராசியாக இருக்கிறது வந்து ரிஷபராசி. ரிஷபராசிக்கு இந்த வருடம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வருடமாகவே இருக்கும், மிக செல்வமும் செழிப்புமாக இருக்கக்கூடிய வருடமாகவும் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, 7 இடத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறது ரொம்ப நல்ல இடமாகவே இந்த ரிஷபராசிக்கு இருக்கு. ரிஷபராசிக்கு அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் அதையும் மீறி அவங்களுக்கு குருவால் ஒரு யோகமான பலன் கிடைக்கும். இந்த 2019 மிக அதிக நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசியாக ரிஷபராசி இருக்கு. அவங்களுக்கு இந்த வருடம் மிக சிறந்த வருடமாக அமையும். இரண்டாவது இடத்தை பிடிக்க போகும் ராசி கடகராசி. கடகராசிக்கு இந்த வருடம் 2019 மிக சிறந்த வருடமாகவே அமைஞ்சிருக்கு. எதனால் ஒரு யோகமான பலன் கடகராசிக்கு கிடைக்குது அப்படின்னா, குரு பகவான் 5 இடமான விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு, சனி பகவான் 6 இடத்தில் ரணருண ரோகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறது ரொம்பவே சிறப்பான ஒரு இடமா இந்த வருடம் கடகராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனால அவங்களுக்கு வந்து பணப்புழக்கங்கள் அதிகமாகும், பணவரவு அதிகமாகும், பல நல்ல பலன்கள் இந்த வருடம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது. மூன்றாவது இடத்தை பிடிக்க போற ராசி துலாம் ராசி. துலாம் ராசிக்கு இந்த 2019 மிக சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவே அமைஞ்சிருக்கு. எதனால இந்த நல்ல பலன் அப்படின்னா, குரு பகவான் 2 இடத்துலையும் சனி பகவான் வீரியஸ்தானத்திலையும் தைரியஸ்தானத்திலையும் சஞ்சாரம் செய்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டமாகவே இந்த 2019 அமைஞ்சிருக்கு. பொன் பொருள் ஆபரணங்கள், புதிய ஆடைகள், புதிய வீடு, புதிய வாகனம் அப்படின்னு நிறைய யோகமான பலன்கள் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2019 கிடைக்க போகுது. இந்த 2019 அதிக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ராசியாக 4 இடத்துல மகர ராசி அமைஞ்சிருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு யோகமான வருடமாகவே இருக்கும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் உங்களோட ராசிக்கு 11 இடத்துலையும் சனி பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறது உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடமாகவே அமைஞ்சிருக்கு. இதனால இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் மாறும். உங்களுக்கு ஒரு ஏற்றமிகு வருடமாகவே இந்த 2019 அமைஞ்சிருக்கு. இந்த 2019 பொன் பொருள் நிலம் வீடு வாகனம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அப்படின்னு நிறைய நல்ல சுப பலன்களே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. மகர ராசிக்காரர்கள் இந்த 2019 ஒரு புதிய மைல்கல்லை அமைக்கக்கூடிய ஆண்டாகவே அமைஞ்சிருக்கு. இந்த 2019 5 இடத்தை பிடிக்கும் ராசி மீனராசி. மீனராசி இந்த 2019 ஒரு ஜொலிக்கும் ராசியாகவே அமைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் 9 இடத்திலையும் சனி பகவான் தொழில் ஸ்தானத்திலையும் சஞ்சாரம் செய்யறது ரொம்ப சிறப்பான இடமாகவே அமைஞ்சிருக்கு. குரு பகவான் எப்பவுமே உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவர் என்பதால இந்த 2019 உங்களுக்கு மிக சிறந்த வருடமாகவே அமைஞ்சிருக்கு. ஜொலிக்கக்கூடிய வருடமாகவும் பல ராஜ யோகங்கள் அமையக்கூடிய வருடமாகவே இந்த 2019 அமைஞ்சிருக்கு. இந்த 5 ராசிக்காரர்களுக்கு இந்த 2019 மிக சிறந்த வருடமாகவே அமைஞ்சிருக்கு. என்ன ரசிகர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்து இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஆக மொத்தத்தில் டனனகா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.